பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களுக்கு தெரியும் 2014-19 தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடியவர்கள், கடுமையாக தேசிய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழகத்துல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி 10 பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட இருக்கின்றார்கள். அதற்கான முடிவெடுக்கப்பட்டு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயாவோடு ஒப்பந்தம் கூட கையெழுத்தாகி இருக்கிறது. தொகுதிகள் எல்லாமே சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து முக்கியமான நோக்கம் சேலத்துல மாநாடு நடக்குது, அதுக்காக வந்திருக்கோம். எல்லாமே தகுந்த நேரத்துல சொல்லுவாங்க. ஐயா, நாம இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான இடத்துல பயிற்சி பற்றை நடத்தி தமிழகத்திலே அரசியல் மாற்றம் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான மண்ணில நிக்கிறோம். அதனால வேற எந்த அரசியலும் நாங்கள் பேச விரும்பவில்லை. காரணம், இந்த அரசியலே நீங்க பாக்குறீங்க ஆக்கப்பூர்வமாக 60 காலமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல். அதனால அரசியல் கேள்விகள் இன்னைக்கு தவிர்க்கிறோம். நம்ம வெளியே பேசலாங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு. அண்ணா இங்க பாருங்க, ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மூத்த தலைவரா இருக்க போறார். மூத்த தலைவரா, அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம், ஆளுமை திறன், களத்துல உழைத்திருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய அளவுல வலிமை சேர்க்கும். தயவு செஞ்சு நீங்க தமிழ்நாடுன்னு யாரும் பத்திரிகை நண்பர்கள் பார்க்காதீங்க, இந்திய அளவுல வலிமை சேர்க்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்முடைய மண்ணில் இருந்து உருவாகியிருக்கிறாங்க. அந்த தலைவருக்கு முழு மரியாதை கொடுக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. முழு மரியாதை கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். திரும்ப நம்ம பேசுவோம், எல்லாம் பேசுவாங்க. நான் பேசுவேன்.